ஐ கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ டேட்டா விஷுவலைசேஷனுங்கிற கான்செப்ட் ஸோ டேட்டாவை வந்து எப்படி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலயமா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஒரு லைன் சார்ட்டோ இல்லை பை சார்ட்டோ ஒரு பா சார்ட்டோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸும் இதில் இருக்குது நல்லா கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஒரு ஒரு கான்செப்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்படி ஒரு லைனை பிளாட் பண்ணலாம் அதுக்கான கோடிங் என்ன அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம் சரியா ஸோ இது வந்து பைத்தானுடைய ஐடியலி எடிட்டர் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோட் போயிடலாம் பைத்தானுடைய ஃபைல் ஸ்கிரிப்ட் மோட் போயிட்டு நான் ஆல்ரெடி பைத்தான் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஃபைல் ஸோ நான் அதை வந்து இங்கே நீங்கள் புதுசாக ஃபைல் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் சரியா ஸோ இது வந்து இம்போர்ட்டு மேட் பிளாட் லிப் டாட் பைப்லாட் எஸ் பிஎல்டி ஸோ நம்ம மேட் பிளாட் லிப்புங்கிற மாடியூல் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே சார்ட்ஸ் வரைய போகிறோம் ஸோ எந்த டைப் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன் நீங்கள் வரையணும்னாலும் மேட் பிளாட் லிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் சரியா ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி ஃபைல் ஒரு பேக்கேஜ் ஓகேவா பிப் பேக்கேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மேட் பிளாட் லிபுங்கிறத தனியாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மேட் ப்ளாட் லிப் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை பிப் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த வீடியோஸில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ப கோடிங்கை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கோடிங் வந்து இந்த த்ரீ டாட்ஸ் த்ரீ கோட்ஸ் கூட ஆரம்பிக்கிறேன் அது வந்து டாக் ஸ்கிரிங் ஒரு கமெண்ட் லைன் கொடுக்குறோம் டேக்கன் ஆஸ் ஒய் வேல்யூ அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டிங் எக்ஸ் வேல்யூ ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க ப்ரோக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து நான் கொடுக்கல எக்ஸ் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் போது நம்ம ஒய் வேல்யூ மட்டும் இங்கே கொடுக்குறோம் சரியா ஸோ அதுக்கான கான்செப்ட் தான் இது ஸோ பிஎல்டி டாட் பிளாட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒய் வேல்யூ அப்படியே கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கேஜ் என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம் அது வந்து ஒரு வேரியபிளாக டிஃபைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் மூலியமாக தான் நம்ம பிளாட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த வேரியபிளில் ஒரு மெத்தட் வந்து ஷோ ஸோ ஷோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கிராஃபை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஷோ இது பிஎல்டிங்கிற பேக்கேஜில் இருக்குது ஓகே ஸோ மேட் பிளாட் லிப் பேக்கேஜில் பிஎல்டின்னு ஒரு வேரியபுளாக டிஃபைன் பண்ணி நாம் அக்சஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ இதை அவுட்புட் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபைலில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரன் போயிட்டு ரன் மாடல் கொடுத்தோன்னா இந்த எக்ஸிபிஷன் எப்படின்னு பார்க்கலாம் சரியா இல்லை எஃப்ஐவுங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரன் மாடல் கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம சார்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பைத்தான் ஃபைல் வந்து எப்போவுமே வந்து சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிக்கோங்க சரியா இப்போ வந்து நமக்கு வந்து சார்ட் வந்து ஒரு தனி விண்டோவில் ஓப்பன் ஆகும் ஓகே நம்ம நார்மலாக அவுட்புட்டை வந்து இந்த பைத்தானோடைய எடிட்டரில் தான் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் பார்க்கும்போது நமக்கு தனி ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் ஓகே அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மலாக சரியா ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபிகர் ஒன் ஓகே ஸோ ஃபிகர் ஒனில் நமக்கு பிளாட் வந்து கிடைச்சிடுச்சு சரியா ஒரு டயக்ராம் வரைஞ்சாச்சு இது எல்லாமே ஒய் வேல்யூ எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கு நீங்கள் இப்போ மவுஸை ஜஸ்ட் இது மேலே வச்சுங்க அப்படின்னா இதனோட இந்த பிளேஸில் வச்சிங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணும் ஸோ எங்கே மூவ் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ பிளாட் இல்லாத இடத்துல வச்சா கூட உங்களுக்கு வேல்யூஸ் வந்து தெரியும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது சரியா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பட்டன் அதாவது ஒரிஜினல் வியூ கிடைக்கிறதுக்கு இது பேக்கு ஃபார்வர்டு இதோட யூசேஜ்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கலாம் இது வந்து பேன் ஆக்சிஸ் பட்டன் ஸோ இதோட யூசேஜ் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணலாம் சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு பேன் ஆக்சஸ் பட்டன் ஸோ பேன் ஆக்சஸ்னால் நம்ம ஆக்சஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இங்கே ஒன்று இருக்குது ஆனால் அந்த ஒன்னுங்கிற வேல்யூ வந்து மாறவே மாறாது நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம் கீழே அதுக்கப்புறம் டவுன் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாகவும் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இது வந்து நமக்கு ஓகே உங்களுக்கு வேல்யூ டயக்ராம் வந்து அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் ஜீரோ ஒன்னில் பட் நமக்கு வந்து என்னாகும் அந்த ஆக்சஸை மட்டும்தான் மூவ் பண்ணுறோம் ஸோ அதுதான் பேன் ஆக்சஸ் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவ் த ஃபிகர் உங்களுடைய அவுட்புட்டை தனியாக எடுத்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து பேக்வேர்ட் ஸோ பேக்வேர்டாக நமக்கு ஒரிஜினலாக ஒரு வியூ இருந்தது ஸோ அது அதுக்கப்புறம் என்னென்ன எங்கெங்க நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் ஃபார்வர்ட்னா நம்ம இந்த வியூ இப்போ லாஸ்ட்டாக எப்படி இருந்ததோ அப்படி இந்த ஹோம் பட்டன்னா அந்த பிகினிங்கில் இருந்த வியூ ரீசெட் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த அந்த வியூ கிடைக்கும் ஸோ அததான் இது மூணு பட்டனுடைய யூசேஜ் இது வந்து பேன் பட்டன் வந்து நம்ம ஆக்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இது நார்மலா ஜூம் பட்டன் ஜூம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம் சப்போஸ் எனக்கு இந்த ஒன்னுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நான் ஜூம் பண்ணி வேல்யூஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஏரியாவை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயாக்சஸ் வந்து ஒன்னுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இது தான் வந்து நமக்கு ஜூம் பட்டன் ஓகே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டன் வந்து கான்ஃபிகர் பிளாட்ஸை ஸோ கான்ஃபிகர் பிளாட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னு பார்த்தோன்னா வந்து இப்போது செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த கிராஃபை எப்படி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ பிஃபோர் தட் நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடலாம் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரீசன் இப்போ வந்து இந்த கிராஃபை என்டையர் கிராஃபை நம்ம எங்கெங்கே மூவ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டன் க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் ஆப்ஷன்ஸ் மாற்றமுடில இப்போ டாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதை இதை சேஞ்ச் பண்ணிடுறேன் ஒன் செகண்ட் நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவோம் அப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க சரியா ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் கிராஃப் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் கான்ஃபிகர் சப்ளாட்ஸ் போயிட்டு இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் வேணும்னா இந்த டயக்ராமை ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ண பண்ண பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு தெரியும் என்ன சேஞ்ச் நடந்துருக்கு அப்படின்னு ஸோ இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா எப்படி மூவ் ஆகுது பார்த்தீங்களா ரைட் சைடில் டயக்ராமாக நம்ம என்டையர் டயக்ராம் மூவ் ஆகுது ஓகே ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது வந்து டாப் டாப் போர்ஷன் ஸோ டாப் போர்ஷன் என்ன ஆகுது இப்போ குறையுதா சரியா இப்போ நான் எப்படி வைக்கிறேன் ஓகே ஸோ டாப் போர்ஷன் இது வந்து டிஃபால்ட் வேல்யூ நார்மலாக இந்த ப்ளேஸில் தான் கொஞ்சம் உங்களுக்கு கிராஃப் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ இதுதான் டாப் அண்ட் ரைட் ஓகே அடுத்தது லெஃப்ட் அண்ட் பாட்டம் பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ்க்கு எப்படி மூவ் ஆகுது பாருங்கள் ஸோ லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் என்டையர் இதையும் டயக்ராமையும் நம்ம மூவ் பண்ணிகிட்டே வரோம் ஸோ இது வந்து அதோடைய ப்ராப்பர் லொக்கேஷன் டிஃபால்ட் வேல்யூ அடுத்தது பாட்டம் அதேமாரி பாட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ நம்ம நாலு டேரக்ஷன்லையும் நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டபுள்யூ ஸ்பேஸ் அரிசாண்டல் ஸ்பேஸ் வெர்டிக்கல் ஸ்பேஸ் மாதிரி இது ஒர்க் ஸ்பேஸ்க்கு உள்ளது இது வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து தெரியாது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்குள்ளே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் டிஃபால்ட் வேல்யூ ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுங்கிற மாதிரி கொடுக்குறது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளுடைய சார்ட் இது வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் எல்லாமே கேட்கும் ஸோ இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிச்சா என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஹோம் பட்டன் அதுக்கப்புறம் பேக்கு ஃபார்வேர்டு அப்புறம் வந்து பேன் ஆக்சஸ் பட்டன்னா ஆக்சஸ்ஸே சேஞ்ச் பண்ணுறோம் ஜூம்னா பர்டிகுலர் ரீஜனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் இதில் வந்து கான்ஃபிகர் வந்து செட்டிங்ஸ் மாதிரி எந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரியா இதே மாதிரி நம்ம இன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பிளாட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுற நாளைக்கு ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க இன்னும் உங்களுக்கு எதாவது க்ளியராக வேணும் இல்லை என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணுமோ எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு பைதான் டீச் பண்ணுறது க்ளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் தேங்க்யூ ஒன்